ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, இன்று நீதான் அதிர்ஷ்டசாலி. இன்று முதல் இனி என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். இனி ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு புதியதான ஆசீர்வாதங்கள் பூரணமாய் கிடைக்கும். மங்களகரமான அற்புதமான இந்த வாழ்வை கொண்டாடி அனுபவிக்க போகிறாய். உனக்கு கிடைத்ததை கொண்டாடு, அனுபவி, நன்றி சொல். கிடைத்தது ஒரு உடல், இருப்பது ஒரு வாழ்க்கை. அழகாக ஆனந்தமாக வாழ்ந்திடு, பொறாமை வேண்டாம். உனக்கு எது கிடைத்ததோ அதுதான் உனக்கும் உன் வாழ்விற்கும் நல்லது. உன்னிடம் இருப்பது எதுவானாலும் அது நான் தந்தது. யார் எதை சொன்னாலும் நீ யோசி, உன் மனதிற்கு அது சரியா என்று பார். பிறகு செய். மனது தெளிவாகும் வரை பொறுத்திரு, அவசரப்படாதே. மாற்றம் எப்போது வரும் என்று புலம்பாதே. மாற்றத்தை கொண்டு வரும் பலம் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம்தான். இன்று மனதில் தோன்றும் ஏதோ ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராட துவங்கும். வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்த மல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே உரியது. மனித இனம் இந்த சத்தியத்தை உணர்ந்தும் அதை ஏற்க மறுக்கின்றன. நடக்க இருப்பது யாது என்பதை முன்னரே அறிந்துவிட்டால் வாழ்வில் சுவாரஸ்யமேது? இன்பம் மட்டுமல்ல, துன்பம் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவதுதான் பக்குவமாகும். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. நீ என்னிடம் கேட்டது எதுவும் நான் தரவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாய். நீ என்னிடம் கோபித்து கொண்டு எங்கே போவாய்? உன் கோபத்தை தணிக்க என்னை விட்டால் உனக்கு வேற யார் உண்டு? நானே உனக்கு எல்லாமுமாக இருக்கின்றேன். தினமும் என்னை நினைத்து ஆனந்தமாக வாழ்வாய். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ அனுபவிக்கும் எல்லாமே நான் தருவதே. அதனால் எதையும் வெறுக்காதே. எல்லாவற்றையும் முழு மனதோ ஏற்றுக்கொள். என்றும் நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்திடுவேன். நீ இருக்கும் இடத்திற்கு நானே உனக்காக வருவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நமஃ, ஓம் சிவாய நமஃ.